അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. കണ്ണിയത്തുക്കരിയ മുഅ്മിനുകളെ, അല്ലാഹുവിൻ പേരുള്ളാൽ സക്കാത്ത് സംബന്ധപ്പെട്ട ചില சட்டதிட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இப்போ ஒரு சில சகோதரர்கள் கேட்குறாங்க, ஒரு நல்ல க்வெஸ்சன், ஜக்காத்தை மூமின்களாகிய நாம் ரமலானில் தானே கொடுக்குறோம், ஜக்காத்துன்றாலே ரமலானில் தான் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. இல்லை, அப்படி அல்ல, அது சரியல்ல. ஜக்காத் என்பது நம்ம சொன்னோம்ல, குறைந்தபட்ச வசதி ஒரு வருடத்தில் வந்து ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்குமானால் ஜக்காத்து கடமையாகிடும். உதாரணத்திற்கு இந்த ரமலானில் முதல் தேதியில் 100,000 ரூபா வந்துச்சுன்னா அடுத்த ரமலானுடைய முதல் தேதியில் நமக்கு கடமையாகும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரமலானுக்கு முன்னால் ரபியுல் அவ்வல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலவி ஷரீஃப் ஓதுவோம் இல்லை, பெருமானார் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல், இதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடினு வைங்களேன், அந்த ரபியுல் அவ்வலில் ஒருத்தர்கிட்ட 100,000 ரூபா பணம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த வருட ரபியுல் அவ்வல்லையே ஜகாத்து கடமையாயிரும். இவர் அதுலேருந்து திருப்பி 6 மாதம் ரமலான் வரைக்கும் இழுக்க முடியாது. ரமலானில் கடமைங்கிறது இல்லை. ஜக்காத் என்பது யார் ஆளாளுக்கு கூட மாறுபடும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. யார்கிட்ட பண வசதி வந்துச்சோ, குறைந்தபட்ச வசதி, அதிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியானால் ஜக்காத்து கடமையாகிவிடும். இப்போ நம்ம வந்து ரமலானில் தானே கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஒன்று சும்மா செஞ்சிடல, ரமலானில் ஒரு ஃபரலை நிறைவேற்றினால் 70 ஃபரலுகளை நிறைவேற்றியதற்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானில் ஒரு ஃபரலை நிறைவேற்றணும்னு சொன்னால் எவ்வளவு சமம்? 70 ஃபரலுகளை நிறைவேற்றுவதற்கு சமம். அல்லாஹ் அக்பர். இந்த பாக்கியத்தை நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய ஜகாத்தை நாம் ரமலானில் கொடுத்துட்றோம். ஜகாத்தை ரமலானில் கொடுக்குற காரணம் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு இப்படி செய்து கொள்ளலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட ரமலானுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் தான் பணம் வந்துச்சு, இப்போ இந்த ரமலான் அடுத்த 6 மாதத்தில் வரக்கூடிய ரமலானில் இவருக்கு ஜக்காத்து கடமையாகாது, அதற்கு அடுத்து 6 மாதம் கழித்து வரக்கூடிய ரபியுல் அவ்வல் தான் கடமையாகும். அப்போ அவர் கொடுத்துடணும். அதிலிருந்து அதுக்கடுத்து வரக்கூடிய ரமலான் இன்னொரு 6 மாதம் இருக்குது, நம்ம அந்த 6 மாதத்தில் போய் 6 மாதம் கழித்து கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இதுக்கிடையில் அவருடைய பொருள் இல்லாமல் போய்விட்டால், இதற்கிடையில் ஒருவேளை அவர் கொடுக்காமல் மௌத்தாகிவிட்டால், அவர் மாபெரும் குற்றவாளியாகத்தான் இறப்பார் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. அப்போ இது மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு வழி என்ன அப்படின்னு கேட்டால், 6 மாதத்துக்கு முன்னால் இப்போ ரபி லெவலில் நம்மகிட்ட காசு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய ரமலான்லேயே ஒருத்தர் கொடுத்துட்றார், அவர் கடமை ஆகலை, அட்வான்ஸாக கொடுத்துட்றாருன்னு அர்த்தம். வரக்கூடிய ரமலான்லேயே கொடுத்துட்றாரு, காரணம் எனக்கு வந்து 70 ஃபரலுடைய சவாபு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில். இவர் மீது இன்னும் கடமையாக இருக்க 6 மாதம் இருக்குது, ஆனால் ரமலானில் கொடுக்கணுங்கிறக்காக முதல் ரமலானில் கொடுத்து விடுவாரானால் அதற்கடுத்து அவர் வருட வருடம் ரமலானில் கணக்கிடுகிறார் என்பது அவருடைய தனி சிறப்பை பொறுத்தது. அல்ஹம்துலில்லாஹ், அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் ரபி லெவலில் கடமையாச்சு, இந்த ரமலான் போய் அடுத்த ரபி லெவலில் தான் கடமையாகும், அதற்கடுத்து 6 மாதம் கழித்து தான் இன்னொரு ரமலான் வரும். அந்த ரமலானுக்காக வெயிட் பண்ணி கொடுக்கிறதுக்கு வச்சிருந்தார், இடையில 6 மாதத்துக்கு இடையில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னால் அவர் குற்றவாளியாக பார்க்கப்படுவார். எனவே ஜகாத் என்பது ஜகாத்திற்கும் ரமலானிற்கும் நேரடியான தொடர்பு இல்லை. ஆனால் நன்மையை அதிகம் பெறுகின்ற எண்ணத்தில் நாம் அந்த மாதங்களில் அந்த ஜகாத்தை நிறைவேற்றுகின்றோம், அதில் எத்தகைய குறையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். மேலும் இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறாங்க சில சகோதரர்கள், ஜகாத்தில் நகைக்கு ஜகாத்து கொடுக்கும் பொழுது அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் உண்டா? அணியும் நகைகள்டா என்ன அர்த்தம்? ஒரு பெண்கள் இயல்பாக சில நகைகளை அணிஞ்சுக்கிறாங்க, ஒரு நெக்லஸ் போடுவாங்க, அதாவது வளையல் அணிஞ்சுக்கிறாங்க, மோதிரம் போட்டுக்கிறாங்க, காதில் கம்மல் போட்டுக்கிறாங்க, உதாரணத்திற்கு. இப்படி உபயோகப்படுத்தக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் உண்டா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க சகோதரர்களே. பொதுவாக இதில் மதுஹபுகளில் இருவேறு கருத்து உண்டு. ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை ஒருவர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்திற்கும் ஜக்காத்து கொடுக்கணும், நகைக்கும் ஜக்காத்து கொடுக்கணும், அவ்வளோதான், தங்கத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். அதனால் அவர் எல்லாத்துக்குமே கொடுத்து தான் ஆகணும், தங்கம் ஜக்காத்து கொடுத்து ஆகணும் பொதுவாகவே. ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரை மட்டும்தான் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு, அணியும் நகைகளுக்கு ஜக்காத்து இல்லை, யூஸ் பண்ணக்கூடிய நகைக்கு ஜக்காத்து இல்லை. ஒரு பெண்ணிட்ட 20 பவுன் நகை இருக்குது, அவங்க 10 பவுனை இயல்பாக நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மீதி 10 பவுனுக்கு தான் அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், அந்த முதல் 10 பவுனுக்கு ஜக்காத்து இல்லை. உதாரணத்திற்கு இது இப்போ அப்படி பார்த்தா ஒரு இன்னொரு க்வெஸ்சன் வரும், ஒருத்தர் 50 பவுனை வச்சுக்கிட்டு நான் 50 அணிகிற நகை தான்னு சொல்லுவாங்களே, இப்போ இவங்க ஜக்காத்து கொடுக்குறதா இல்லையா ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில்? அதுக்கு சொல்லுவாங்க, அணியும் நகை என்பது அந்தந்த காலத்திற்கும் அந்தந்த குடும்ப சூழ்நிலைக்குமானது பொறுத்தது. இப்போ ஒருத்தட்ட 100 பவுன் நகை இருக்கலாம், ஒரு ஏழை பெண்ணெடுத்த 100 பவுன் நகை இருக்கலாம், அவங்க 100ஐயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறது இல்லை, இல்லை நான் 100ஐயும் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்.
அந்த பெண் அவங்களுடைய வழக்கில் இயல்பாக எவ்வளவு கிராம் நகை யூஸ் பண்ணுவாங்களோ அதை அணியும் நகையாக கணக்கிடணும், மீதி உள்ளதுக்கு ஜகாத் கொடுக்கணும். ஒரு பெரிய கோடீஸ்வர ஃபேமிலி, அவங்க இயல்பாகவே 50 பவுன் சாதாரணமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள்ட்ட 200 பவுன் நகை இருக்குது, 50 பவுன் இயல்பாக யூஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க ஃபேமிலியில், இப்போ அந்த 50 பவுனை அவர்கள் குறைத்து கொள்ளலாம், மீதி உள்ள 150 பவுனுக்கு கொடுக்க வேண்டும். அணியும் நகையின் அளவு என்பது அந்த இடத்தின் சூழல், அந்த அணியக்கூடிய நபர்களுடைய அந்த பாரம்பரியத்தின் சூழலுக்கு தகுந்தவாறு ஆனதே தவிர, நாம அப்படி சொல்லிக் கொள்ளலாம் நினைத்து கொள்ளலாம் என்பதற்கு சட்டம் அல்ல. ஆனால் அப்ப அணியும் நகைக்கு ஜகாத் வந்து ஷாஃபி மதஹபில் அவசியம் இல்லை என்பதுதான் சட்டம். இப்போ இன்னொரு சில சகோதரர்கள் சட்டம் கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 87.5 கிராம் வந்து தங்கம் இருக்குது, 87.5 கிராம் தங்கம் இருந்துட்டால் ஜகாத் கடமைன்னு சொல்கிறீங்க. ஒருத்தட்ட 100 கிராம் தங்கம் இருக்குது, 100 கிராம் தங்கம் இருக்குது. இப்போ இந்த 100 கிராம் தங்கம் இருந்தால் ஜகாத் கடமை ஆயிரும், ஓகே, அது எங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த 87.5 கழிச்சிட்டு மீதி 12.5 கிராமுக்கு தான் ஜகாத் கொடுக்கணுமா, 100க்கும் ஜகாத் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அருமை சகோதரர்களே, அந்த குறைந்தபட்ச கடமையாகுவதற்குத்தான் 87.5 கிராம் என்பது அளவு. அது வந்து விடுமானால், அந்த 87.5 கிராம் கடந்துட்டோம்னு சொன்னால் எல்லா பொருளுக்கு தான் ஜகாத் கொடுக்கணும். அப்போ 100 கிராம் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னால் 2.5 கிராம் அவர் ஜகாத்து கொடுத்தாக வேண்டும். மொத்தத்தில் 100 கிராமுக்கு தான் ஜகாத்து கொடுக்கணும். அதே போல் ஒருத்தட்ட 200 கிராம் வந்து தங்கம் இருக்குது, அப்போ 87.5 நீக்கிட்டால் 112.5 ஜகாத்தா, 200க்கும் ஜகாத்தா, 200க்கும் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அந்த அளவை கடந்துட்டோம்னு சொன்னால் அதை கழிக்கிறதுங்கிறதா இல்லை, குறைந்தபட்சம் கடமையாகுவதற்கான அளவுகோல் என்று தான் அதற்கு அர்த்தமே தவிர, அதை கழித்து விட்டு மீதிக்கு ஜகாத் என்பது பொருள் அல்ல. இது தங்கத்துக்கு மட்டும் உள்ளது இல்லை, எல்லாத்துக்குமே. வியாபார பொருட்கள் இருக்குது, கேஷுக்கு நம்ம ஜகாத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும், குறைந்தபட்ச பொறுத்தட்ட 1 லட்சம் ரூபா இருக்குது, இன்றைக்கி ஜகாத்து கடமையாகிறதுக்கு 35,000 ரூபா வருதுன்னு வைங்களே, மீது 65,000த்துக்கு ஜகாத்து கொடுக்கணுமா? இல்லை, 1 லட்சத்திற்கும் தான் சேர்த்து ஜகாத்து கொடுக்க வேண்டும். சரி, இப்போ இன்னும் சில சகோதரர்கள் கேட்குறாங்க, நம்முடைய காசுகள் பொருட்களை கணக்கிடுகின்ற பொழுது சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போயிடுது. சில பேர் சீட்டு கட்டுறாங்க, 1 மாதத்துக்கு 5,000 ரூபா சீட்டு கட்டுறாங்க, 10 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 50,000 ரூபா, 10 மாதத்துக்கு 50,000 சீட்டு வருது. இப்போ நான் 5 மாதம் கட்டியிருக்கேன், எனக்கு ரமலான், இப்போ நான் கணக்கு பார்க்கணும். இந்த நேரத்தில் அந்த சீட்டு காசை கணக்கு பார்க்கறதா இல்லையா? இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த இதில் 2 வகை உண்டு. இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் 5,000 ரூபா சீட்டு, 10 மாதம் கட்டினா 50,000 ரூபா வரும், 5 மாதம் கட்டியிருக்கிறாரு, ரமலான் வந்துருச்சு, இப்போ இவருக்கு சீட்டு விழலை, இவர் இதுவரைக்கும் காசை எடுக்கலைங்கடா, இவருடைய காசு 25,000 ரூபா இருக்குது. இதில் இந்த நேரத்தில் இன்னொரு சட்டத்தையும் சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நடைமுறையில் 7 சீட்டு, குழுக்கள் சீட்டு அப்படின்னு 2 வகை இருக்குது. இதில் 7 சீட்டு என்பது ஹராமானது, அந்த 7 சீட்டில் பங்கெடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் சீட்டுன்னு சொல்கிறது குழுக்கள் சீட்டை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். 7 சீட்டு என்பது, இப்போ 50,000 ரூபா சீட்டை வந்து 40 வரைக்கும் எடுப்பாங்க, 35,000 ரூபாய்க்கு கூட எடுப்பார், அவருடைய தேவைக்கு தகுந்தவாறு. இப்போ இது நியாயம் கிடையாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை, இது ஹராமாகும். ஆனால் குழுக்கள் சீட்டு, 10 பேர் ஆளுக்கு 5,000 ரூபா போடுவோம், 50,000 ரூபா வரும், யாருடைய பேர் விழுகிறதோ அவருக்கு 50,000 ரூபா வந்துடும், இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இதை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசுகிறோம். உதாரணத்திற்கு 5 மாதம் கட்டியிருக்கோம், இப்போ ரமலான் வந்திருக்கு, என்னுடைய காசுகளை நான் கணக்கெடுக்கிறேன், இதில் என்னுடைய காசு 25,000 ரூபா இன்னொரு இடத்துல இருக்குது சீட்டுக்காக கட்டப்பட்டு, இப்போ இந்த காசை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அந்த காசு ஒன்று ஏற்கனவே நம்ம சீட்டை எடுத்திருந்தால் 1 மாதம் நமக்கு விழுந்திருக்கலாம், 2வது மாதம் விழுந்திருக்கலாம், 3வது மாதம் விழுந்திருக்கலாம். அப்படி விழுந்து நம்ம அந்த காசை எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த காசு இப்போ நம்ம கையில் இருக்கோ இல்லையோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம சீட்டுக்கு 25,000 ரூபா கட்டியிருக்கோங்கிற கணக்கு பார்க்க தேவையில்லை. ஏன், நீ 25,000 ரூபா கட்டிட்டு 50,000 ரூபாய் வாங்கிட்ட, இப்போ நீ தான் 25,000 ரூபா கடனாளியை தவிர உன் காசு இங்கே 25,000 ரூபா இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய பணம் கட்டியிருந்தோம், நம்ம காசு வாங்கலை, இன்னும் நம்ம காசு விழலை, நம்முடைய குழுக்களுடைய பேர் வரலை அப்படின்னு சொன்னால், நம்முடைய 25,000 ரூபா இங்கே இருக்குது, அல்லது 7 மாதம் கட்டியிருந்தோம், 35,000 ரூபா இருக்குது, அந்த 25,000த்திற்கும் அந்த 35,000த்திற்கும் சேர்த்து ஜகாத் கொடுப்பது தான் சிறந்த முறை, அதான் முறை. சில பேர் சொல்லுவாங்க, அப்போ அந்த காசு வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது, யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா, அதனால் சொல்லுவாங்க, ஒன்று பேணுதலின் அடிப்படையில், என் காசு என் கண்டிப்பாக என் கைக்கு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதையும் உங்கள் காசில் கணக்கில் கொண்டு வந்து ஜகாத்து கொடுத்துருங்க, இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னால் அந்த காசு வந்ததற்கு பின்பு ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்லப்படும். ஓகேயா, இது இந்த இதில். அதே போல் நகைக்கான சீட்டுகள் கட்டுறோம், ஒரு 5,000 ரூபா 5,000 ரூபா நகைக்கடையில் போய் கட்டுறாரு,
அஞ்சு ஐம்பது பத்து மாதம் கட்டிட்டால் அதுக்கான நகையை வாங்கிக்கிறலாம். எட்டு மாதம் கட்டியிருக்கோம், அப்போ 40,000 ஆச்சு. இப்போ இந்த 40,000 நம்முடைய கணக்கில், ஏன்னா அதுதான் நம்ம தான் காசு எடுத்தது இல்லை, இனிமேல் தானே நகை வாங்க போகிறோம். அப்போ 40,000 நம்முடைய காசுடைய வரவில் கொண்டு வரணும். நம்முடைய கேஷ் நம்ம கையில் காசு இருக்கதா கணக்கு பார்க்குறோம் இல்லை, கையில் இருக்கக்கூடிய கேஷு, பேங்கில் இருக்கக்கூடிய கேஷ். அதே போல் நகைக்கடையில் நம்ம 40,000 நம்ம காசு இருக்குன்னு கொண்டு வந்து அதற்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும். இப்போ சில சகோதரர்கள் இன்னொரு க்வெஸ்சன் கேட்பாங்க, வீடுகளுக்கு அட்வான்ஸு கொடுத்துருக்குறோம், கடைகளுக்கு அட்வான்ஸு கொடுத்துருக்குறோம், கடைக்கு 5 லட்சரூபா அட்வான்ஸ் கொடுத்து தான் கடைபிடிச்சிருக்கிறாரு, 1 லட்சரூபா 2 லட்சரூபா அட்வான்ஸ் கொடுத்து தான் வீடு வாடகைக்கு இருக்கிறோம், இப்போ இந்த காசுகளுக்கு ஜகாத் உண்டான்னு கேட்டால், ஆம், அதுவும் நம்முடைய பணமாக கணக்கிடப்படும். நாம் வீடுகள் கொடுத்துருக்கக்கூடிய பணம், கடைகள் கொடுத்துருக்கக்கூடிய அட்வான்ஸு நம்முடைய பணமாக கணக்கிட்டு நம்முடைய வரவில் கொண்டு வந்து அவைகளுக்கும் ஜகாத் கொடுத்துட வேண்டும் என்பது தான் முறையானது. எல்லாம் அல்ல, அல்லாஹ் ஷானுஹு தஆலா ஜகாத்துடைய சட்டங்களை மேலும் மேலும் பேணி நடக்கும் நசீபை அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.